நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் மறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் மறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்போ அந்த வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சிலுவையின் ஆண்டவரே தொங்கின ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை சகித்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, அப்பா அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை இரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஜாஷ்வா டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். இதன் நிமித்தமாக கர்த்தர் இன்னும் அநேக ஜனங்களை ரட்சிப்பாராக. இந்த நேரத்திலும் கர்த்தரின் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டதற்கு தேவாதி தேவனுக்கு நான் நன்றி பலி ஏறெடுக்கிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாராம்? காயப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செஞ்சாராம்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்ன செஞ்சதாம்? அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோமாம்? குணமாகிறோமாம். அன்று கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் என்ன செஞ்சிறாரு? தொங்குகிறார். யாருக்காக? நம்மளுக்காக. நம்மளுடைய காயங்களை ஆற்றும்படியாக, நம்மளுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக, நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் என்ன செஞ்சாரு? கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லா ஜனத்துக்காகவும் மாத்திரம்தான். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கூட நம்மளுடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நம்மளை என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம். இந்த நாட்களிலும் கூட மனுஷனுடைய அன்பு என்ன செஞ்சிருமாம்? மாறிப்போகும். ஆனால் மாறாத இயேசுவனோட அன்பு அன்னைக்கு என்ன செஞ்சாரு? சிலுவையிலே நம்மளுக்கு என்ன செஞ்சாரு? தெரியப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் என்ன செஞ்சாரு? குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். குமாரனாக வந்து நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்மாதிரியை வைத்து கொண்டு போகிறார். எல்லாவற்றையும் என்ன செஞ்சுகிறாரு? நம்மளுக்கு முன்பாக முன்மாதிரிகளை வைத்திருக்கிறார். அன்பு மாத்திரம்தான் அந்த உலகத்தில் பெருசு என்று சொல்லி நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரியப்படுத்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மளுடைய பாவங்களை நீக்கி என்ன செய்கிறது? நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த சிலுவையின் காட்சிகளை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கண்ணீர் வருகிறது. ஒரு முள் குத்தினா நம்மளால் என்ன செய்ய முடியலை? தாங்க முடியலை. ஆனால் அவருக்கு என்ன செஞ்சது? முள் கிரீடம் என்ன செஞ்சாங்க? சுட்டுனாங்க. சொட்ட சொட்ட இரத்த வடிந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட யாருமே அவர் என்ன செய்யலை? கோபம் கொள்ளலை. அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஒன்றுமே என்ன செய்யலை? அவர் பேசலை. அவருடைய அன்பு நம்மளுக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. அவருடைய அன்பு நம்மளை என்ன செஞ்சது? அரவணைத்தது. அவருடைய அன்பு அந்த நாட்களில் என்ன செஞ்சது? ஒவ்வொரு நாளும்
ஊற்றப்பட்டது. அவருடைய அன்பு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறினது. ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம இயேசுவார் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பு திறந்து ஆனால் அவனவன் தன் வழியிலே என்ன செஞ்சிடும் போனோம். கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே என்ன செஞ்சிட்டாரு விளப்பண்ணினார். யாருடைய அக்கிரமம் எங்களுடைய நம்மளுடைய அக்கிரமத்தை கத்தர் என்ன செஞ்சாரா விளப்பண்ணினார். எல்லா ஜனத்திற்கும் என்ன செஞ்சார் அவர் இரத்தம் சிந்தினார். ஒரு ஆடையோ ஒரு கோழியையோ கொடுப்பதனால அது என்ன செய்யாது பாவ நிவாரண பலி ஆகாது. ஆனால் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இரத்தமாக இருக்கிறது. அவர் நமக்காக என்ன செஞ்சார் அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் என்ன செஞ்சார் கல்வாரி சிந்தின சிலுவையில் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சார் அந்த நாட்களில் எத்தனையோ கண்ணீரை என்ன செஞ்சுருப்பாங்க வடிச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் அந்த சிலுவைக்கு நிழல்லாம் அவருக்கு சார்ந்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அழுதுருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு எல்லா ஜனத்துக்காகவும் மாத்திரம்தான் என்ன செஞ்சாரு அந்த இடத்துல சிலுவையில் தொங்கினார். அந்த சிலுவை என்ன செஞ்சது ஒரு புனித சிலுவையாக என்ன செஞ்சது மாறினது. அப்போ இப்படிப்பட்ட தண்டனைகளெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா அந்த சிலுவையின் தண்டனை யாருக்கு கொடுப்பாங்கன்னா கள்ளர்களுக்கும் பெரிய பெரிய கொலை பாதகம் உள்ளவங்களுக்கு தான் அந்த சிலுவையை என்ன செஞ்சுருவாங்களாம் அந்த நாட்களில் தண்டனையாக கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுமே தவறு எதுவுமே செய்யாத பாவமே அறியாத பரிசுத்தருக்கு என்ன செஞ்சாங்க அந்த தண்டனையை கொடுத்தாங்க. அதனால தான் அந்த சிலுவை இன்றைக்கி என்ன செஞ்சது ஒரு புனித சிலுவையாக என்ன செஞ்சது மாறினது. அவருடைய அன்பு நமக்கு என்ன செஞ்சது வெளிப்பட்டது. அதே போல் அவர் 107 வசனம் ஏசாய 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் என்ன செய்யலை திறக்கவே இல்லை. அப்போ நம்மளை ஒரு அடி அடித்தா நம்ம எத்தனை பேசியிருந்தோம் ஆனால் அவர் என்ன செய்யலை ஒரு வார்த்தையும் கூட என்ன செய்யலை பேசலை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை என்ன செஞ்சார் திறவாதிருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னா அது நம்மளை என்ன செய்யுது வெட்ட போகிறான்னு சொல்லி எது போகுமா பேசாது. அது பாட்டுக்கு என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும். அதே போல தான் நமக்காக அவர் என்ன செஞ்சார் வாயை திறக்காதபடிக்கு அந்த கல்வாரி சிலுவைக்கு போனார். அவர் அன்பு என்ன செஞ்சது வெளிப்பட்டது. அப்போ இதில் என்ன பார்ப்போம்னா 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசாய 53:10 கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பாய். கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே என்ன செய்யுமா வாய்க்குமா. கத்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய சித்தம் என்ன செஞ்சது இந்த பூமிக்கு வந்தபோதே என்ன செஞ்சது அவர் பாடுபட வேண்டுமென்று தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால தான் கத்தர் என்ன செஞ்சார் அவரை ஒப்பு கொடுத்தார். அதே போல் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பாய். கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவருக்கு சித்தமாக இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களும் என்ன செய்யுமா வாய்க்குமா. அப்போ அதே போல் அந்த 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் இன்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளைகளாக பங்கிட்டுக் கொள்வார். அப்போது அவருடைய ஆடைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பங்கிட்டு கொண்டாங்க. அப்போது ஆடைகள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டு யூதருடைய ராஜா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க அவரை இழிவாக பேசினாங்க. அவங்கள என்ன செஞ்சார் ஏசாமியை அவமானமாக பேசினாங்க நிந்திச்சாங்க. ஏசப்பா என்ன செஞ்சாங்க நிந்திச்சாங்க. யாருக்காக நமக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய ஒவ்வொரு மீறுதலுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அன்று என்ன செஞ்சார் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். அவருடைய அன்பு என்ன செஞ்சது வெளிப்பட்டது. அதே போல் எடுத்துக்கொள்வோம் யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும்
என்ன செய்யணுமா, கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் என்றால் பரலோகத்தின் வாழ்வை காணுவதற்காக அவர் என்ன செஞ்சாரா, அந்த கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதே போல அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரு, அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக என்ன செஞ்சாரு, கல்வாரி சிலுவையிலே இயேசுவாமி என்ன செஞ்சாரு, தொங்கினாரு. அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்தின் வாசலை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் தேட வேண்டும். அந்த பரலோகத்திற்குரிய நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும், அநேக நாட்கள் நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் நாட வேண்டும். அப்போ அவருடைய அன்பு இந்த உலகத்தில் என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு, இந்த உலகத்திற்கு கொடுத்தாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய அன்பு என்ன செஞ்சது, இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், தேவாதி தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன், அவர் ஆராதனைக்கு உரியவர். எல்லா சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் ஆளுகிற தேவன். அவரால் எல்லாம் முடியும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர் என்ன செஞ்சார், செய்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய போய் தான் இன்று என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில் தொங்கி நமக்காக அந்த பாடுகள் என்ன செஞ்சார், பட்டார். அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் பார்ப்போமா. நம்மளுடைய நம்ம நினைச்சு பார்ப்போமா, நம்மளுடைய குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு தியாகம் செய்வோமா, இல்லை. ஆனால் அவர் எல்லா ஜனத்துக்காகவும் ரட்சிப்பு உண்டாகும்படியாகவும், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகள் யாரு, நானும் தான், நானும் நீங்களும் தான், எல்லாரும் தான் பாவிகள். யார் என்ன செய்யலை, நீதிமான் கிடையாது. ஆனால் நீதிமான ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார், தன்னையே பரிசுத்தமாக இருந்த தேவன் தன்னை என்ன செஞ்சார், பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேவன் என்ன செய்கிறார், இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். எபிரேயர் 9:28 எபிரேயர் 9:28 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவர் என்ன செஞ்சார், இனி ஒரு தரம் தான் என்ன செஞ்சார், பலியிடப்பட்டார். யாருக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார், பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் இரண்டாம் தரமும் பாவம் இல்லாமல் என்ன செய்வாராம், தரிசனம் ஆவார். நமக்காக என்ன செய்வார், இனி தரிசனமாவார் பாவம் இல்லாமல். எப்படி, இனி அதி சீக்கிரத்தில் என்ன செய்வார், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த உலகத்திற்கு வருவார். எப்படி வருவார், பாவம் இல்லாத தரிசனத்தோடு என்ன செய்வார், வருவார். அவர் நம்மளை என்ன செய்வார், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும்படியாக என்ன செய்வார், நியாய தீர்ப்பில் நிறுத்தும்படியாக என்ன செய்வார், நிச்சயமாக வருவார். அப்போ வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த நித்திய ஜீவனை அனுதினம் நான் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்வார், தர வல்லவராக இருக்கிறார். அப்போ பலியிடப்பட்டதுனால நம்மளுக்கு ஒருவேளை நினைக்கலாம், என் பாவம் இப்படியே மாறிட்டா மாறல சொல்லி உங்களுக்கு அநேக நேரம் என்ன செய்யும், சந்தேகம் இருக்கும். இல்லை, அவருடைய சமூகத்தில் அனுதினமும் நீங்கள் என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் நம்ம எவரிடத்தில் என்ன செய்யணும், நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ரட்சிப்பு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். நம் பாவங்களை என்ன செய்வார், அவர் மன்னிப்பார். அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டுமா. செய்யும் பொழுது தான் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே என்ன செய்யும், வெளிப்படும். அவருடைய அன்பு எப்படி வெளிப்படும் என்று சொல்லி நம்ம நினைக்கோமானா, நிறைய ஊழியக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய மிஷினரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியா தேசத்துக்குள்ளே வந்திருக்காங்க. தன்னையே என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்பு கொடுத்துருக்காங்க. தோமா, பரிசுத்த தோமா என்ன செஞ்சுருக்காங்க, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவருக்கான எத்தனையோ பாடுகள் இருந்தது, எத்தனையோ வேதனைகள் இருந்தது, ஆனாலும் கூட கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, அறிவித்ததனால அவர் என்ன செஞ்சார், இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தர் என்ன செஞ்சார், சுவிசேஷர்களை என்ன சீசர்களை என்ன செஞ்சார், ஏற்படுத்தி வைத்தார். அந்த தோமா வரப்போய் தான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மிஷினரிகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ ஜனங்கள், அறியாத ஜனங்கள் இருக்காங்க, இன்னும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்,
சொன்னாங்க அநேக மிஷினரிகளை எடுத்து பயன்படுத்தி வருகிறார் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தினந்தோறும் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும் அப்போ என்ன ஒரு காரியம் அப்படினா கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு என்ன செய்யுது வெளிப்படுது நம்மளுடைய அன்பு அவருடைய அன்பு வெளிப்படும் போது மற்றவர்களுக்காக நம்மளுடைய அன்பு என்ன செய்யும் கண்டிப்பா தெரியும் அப்போ அந்த மன்னிப்பும் அன்பும் நமக்குள்ள இருக்கா என்று சொல்லி அநேக நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் அந்த மன்னிப்பு நமக்குள்ள இருக்கா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்காதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படும் பொழுது அந்த மன்னிப்பு நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் வெளிப்படும் அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்ய வேண்டுமா அன்பாய் இருக்க வேண்டுமா ஸ்டேவானை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸ்டேவான் வந்து என்ன செஞ்சார் ஒவ்வொரு சங்கத்தி தலைவர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார் நிறுத்தப்பட்டார் அந்த இடத்துல அவருடைய முகம்லாம் எப்படி இருந்ததுன்னா பிரகாசமாக இருந்து யாருமே பார்க்கக்கூடாத அளவுக்கு அவருடைய முகம் என்ன செஞ்சது பிரகாசமாக இருந்தது ஆனாலும் அவர் என்ன செஞ்சாங்க சங்கத்தின் முன்பாக நிறுத்தி என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க அப்பொழுது அவர் என்ன செய்யலை அவங்கக்கிட்ட என்ன செய்யலை கோபப்படலை இயேசுவே என்ன செய்யுங்க இவங்களை மன்னிங்கன்னு தான் சொன்னாங்க அதே போல் இயேசுவும் என்ன செஞ்சார் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசுவே இவர்கள் என்ன செய்தாங்க பிதாவே இவர்களுக்கு நீர் மன்னியும் இவர்கள் என்ன செய்ததென்று தெரியாமல் செய்கிறார்கள்னு சொல்லி தான் என்ன செஞ்சார் அன்று கல்வாரி சிலுவையில் மறித்தார் ஆனால் அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா என்று சொல்லி கூட நம்ம அநேக நேரம் நம்ம என்ன செஞ்சோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அன்பு வெளிப்படும் போது தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பே பெரிது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த அன்பு எப்படிப்பட்டது இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் அநேக நேரம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கா அல்ல நான் இதற்காக நான் மற்றவங்களுக்குள்ள நான் அன்பாக இருக்கணும்னு சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யலாம் நினைத்து பார்க்கலாம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஒருவேளை என் மேலே யாராவது வந்து என் மேலே அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யாராவது வந்து அன்பாக என்னையோடு கூட என்ன பேச மாட்டாங்களா ஒருவேளை அன்பாக வந்து என்னை விசாரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவ அன்பு உங்களுக்குள்ளே என்ன செய்யும் வெளிப்படும் யாரை நோக்கி பாருங்கள் மனுஷங்களை நோக்கி பார்க்காதங்க அவரை நோக்கி தேவ அன்புக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கீங்களா தேவ அன்பு உங்கள் மேலே இன்னைக்கு என்ன செய்யும் ஊற்றப்படும் அவருடைய அன்பு என்ன செய்யும் கண்டிப்பாக வெளிப்பட வல்லவராக இருக்கிறது அவருடைய பாவ நிவாரண பலி நமக்குள்ளே என்ன செய்யும் கிரியை செய்யும் அந்த பாவம் நம்மளுக்குள்ளாக என்ன செய்யும் அந்த அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கும் பொழுதே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே என்ன செய்யுமா ஊற்றப்படுமா அவருடைய அன்பு ஊற்றப்படும் போது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியாத கர்த்தர் என்ன செய்வார் நம்மளை ஏவுவார் அதே போல் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வார் அன்பாய் போய் நடத்துவதற்கு ஒரு கிருபை செய்வார் அப்போது அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தரை முழு மனதோடும் என்ன செய்யணும் நம்ம ஆராதிக்க வேண்டும் அப்போ முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம ஆராதிக்கும் போது அன்பே பெரிது என்று சொல்லி நம்மளுக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பு இல்லைனா ஒன்றுமே என்ன செய்யாது இல்லை அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அந்த அன்பு யாருக்குள்ளே வெளிப்பட்டது தேவனுக்குள்ளே மட்டும்தான் என்ன செஞ்சது வெளிப்பட்டது அப்போது நம் ஊழியர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணுமா அது வெளிப்பட வேண்டும் விசுவாசிகளுக்கும் அது என்ன செய்ய வேண்டுமா வெளிப்பட வேண்டும் அவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தேவ அன்பு என்ன செய்ய வேண்டுமா வெளிப்பட வேண்டும் மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டுமா இருக்க வேண்டுமா மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டுமா இருக்க வேண்டுமா ஒருவேளை அன்பாய் எனக்கு இல்லை யாருமே எனக்கு பார்த்தாலே எதையே பார்த்தாலும் எரிச்சலும் ஒரு கோபமும் ஒரே பொறாமையும் இதுமா வருதே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த கோபத்தை மாற்றணும்னு நான் நினைக்கனே என்னையால் முடியலை ஒருவேளை இந்த எரிச்சலை என்னையால் விட்டு நீங்களும் நினைக்க என்னையால் முடியலையே எனக்கு இது எப்படி விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவ ஆவியானுடைய அன்பு உங்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடும் பொழுது அவருடைய அன்பு வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்ட பிசாசின் கிரியையெல்லாம் என்ன செய்யுது இன்னையோடு உங்களுக்கு மாறப்போகுது இன்றோடு கூட ஒரு விடுதலை கிடைக்க போகுது இப்படிப்பட்ட சூழலில் பிசாசின் தந்திரத்தினால் பிடிபட்டு நான் என்ன செய்வேன் சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே என்ன செய்கிறார் ரொம்ப அன்பாகவே இருக்கிறார் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய அன்பு நம் மேல் வெளிப்படும் பொழுது நம் மேல் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு இருக்குது நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் என்ன செய்தால் நம்மளை சுற்றி கொண்டே இருக்குமா அவருடைய கண்கள் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறது அஞ்சு கல்வாரி சிலுவையில் நமக்காக தொங்கினார் அல்லவா நமக்காக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பிதாவை இவர்களுக்கு மன்னியுன்னு சொன்னார் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் இதோ உன் தாய் உன் மகன் என்று சொன்னார் அந்த கல்வாரி சிலுவையிலும் கூட அவர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுத்தார் ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்தார் ஒவ்வொருவரையும் விசாரித்த தேவனாக இருக்கார் அந்த அன்பு அவரிடத்தில் என்ன செஞ்சது வெளிப்பட்டது ஆனால் கர்த்தர் இன்று என்ன செய்கிறாரு ஜீவனோடு இருக்கிறார்
அல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் அன்பாயிருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அன்பே பெரியது. அன்பு இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஒன்று கொரிந்தியர் 13:13, ஒன்று கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு எப்படின்னா நீடிய சாந்தமாக இருக்கும். அவருக்குள்ளே நீடிய சாந்தம் இருந்தது. ஏன்னா நம்மளை கத்தர் நினைச்சு நீடிய சாந்தமாக பார்த்து கொண்டே இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போது அந்த அன்பு எவ்வளவு அழகான உள்ள அன்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே போல் அன்புக்கு என்னதான் இருக்காதான்? பொறாமையே இருக்காதான். அன்பு தன்னை என்ன செய்யாது? புகழாது. தற்புகழ்ச்சி என்ன செய்யாது? செய்யாது. இருமாப்பாக இராது. வைராக்கியமாக என்ன செய்யாது? இராது. ஒருவேளை நீங்கள் வைராக்கியத்தோடு நான் எதுக்கு யாருக்கிட்டையும் பேசணுமா அப்படின் சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களா? வைராக்கியத்தை மாற்றுங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார் அல்லவா? அவர் வைராக்கியமாக இருந்தாரெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு நம்ம மேலே ஊற்றப்படும் போது மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு யாருக்கு எது செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்ம கூட பேசுகிறார். 1 Corinthians 13:13 சொல்கிறாரு, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பை பெரிது. அப்போ எல்லாவற்றிலும் பெரிதானது எது தான்? அன்பு பெரிது தான். அதான் சொல்லுகிறாரு, எல்லாவற்றுக்கும் பெரிதானது ஒரு இது என்னென்னா அன்பு மட்டும்தான். அப்போது எவ்வளவு தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால இவ்வளவு நாள் நம்மளை என்ன செய்கிறாரு? நடத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அன்பாக யார்கிட்டையும் பேச முடியலை, ஒருவேளை நான் அன்பாக யார்கிட்டையும் இருக்கோன்னு நினைக்க என்னால் அன்பாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் நம்மளை என்ன செய்யும்? பாவங்களை மன்னித்து நம்மளுடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே என்ன செய்யுமா? வெளிப்படுமா? அதே போல் இந்த வசனத்தின்படி யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறந்தார். அந்த அன்பு குறைந்த தேவனை நாம் ஒரு நாள் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. ஜெபிப்போம். சோதரிக்கிற மண்டவரே, மதுதிக்கிற மண்டவரே, இசப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டீர் ஆண்டவரே. அந்த அன்பு ஆண்டவரை வெளிப்பட்டதே, அதற்காக எமக்கு சோதர ஆண்டவரே. அப்பா அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா யாரிடத்துல என்னால் அன்பே அன்பாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீ தொடும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தேவ அன்பு ஊற்றப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வைராக்கியத்தோடு இருக்கிறவர்களை என் தேவனாய் கத்து தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசாசானவன் தந்திரமாய் செயல்படுகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால அப்பா இப்பொழுது எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு வெளிப்படட்டும் சாமி. அந்த கல்வாரி சிந்தின ரத்தம் அப்பா சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் கரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மீது இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்னது போல இயேசுப்பா உங்களுடைய தழும்புகளால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய குணப்படுத்துகிற கரம் இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா வேதனை நீங்கி சுகமாவா என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.